தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் வணக்கம். மற்றொரு வீடியோவில் உங்கள் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதல் ஒரு நாள் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்ற போதும் ஏமாற்றமாகவே இருப்பதாக கேப்டன் ஷிகர் தவான் கூறியுள்ளார். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதல் ஒரு நாள் போட்டியில் இந்திய அணி 3 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 50 ஓவர்களில் 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 308 ரன்களை குவித்தது. தொடக்க வீரர்களான ஷிகர் தவான் மற்றும் சுப்மன் கில் ஆகியோர் சிறப்பான அடித்தளத்தை அமைத்தனர். பொறுப்பாக விளையாடிய தவான் 99 பந்துகளில் 97 ரன்களை அடித்து சதத்தை தவறவிட்டார். இவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்து ஆடிய சுப்மன் கில் 53 பந்துகளில் 64 ரன்களை சேர்த்தார். இதன் பின்னர் வந்த ஸ்ரேஷ் ஐயர் 54 ரன்களும் தீபக் ஹூடா 27 ரன்களும் விளாச இந்திய அணி கடினமான இலக்கை நிர்ணயித்தது. இதன் பின்னர் ஆடிய வெஸ்ட் இண்டீஸ் அணியின் ஓபனிங் வீரர் சாய் ஹோப் 7 ரன்களுக்கு நடையை கட்டினார். எனினும் முதல் விக்கெட்டிற்கு ஜோடி சேர்ந்த கெயில் மொயஸ் மற்றும் சாமர் புரூக்ஸ் ஆகியோர் சிறப்பாக விளையாட அந்த அணி வெற்றிக்கு அருகில் வந்தது. எனினும் கடைசி ஓவரில் 15 ரன்கள் மட்டுமே தேவைப்பட்ட சூழலில் 10 ரன்கள் மட்டுமே அடிக்க முடிந்தது. இதனால் 3 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றது. ஷிகர் தவானுக்கு ஆட்டநாயகன் விருது வழங்கப்பட்டது. இந்த வெற்றி குறித்து பேசிய ஷிகர் தவான், இந்த களத்தில் சதம் அடிக்காதது பெரும் வருத்தமாக உள்ளது. எனினும் இந்திய அணி கடின முயற்சியை மேற்கொண்டது மகிழ்ச்சியாக இருக்கிறது. கடைசி நேரத்தில் சற்று பதற்றமாக இருந்தது. அதுபோன்று போட்டி மாறும் என நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனினும் எந்தவித பதற்றமும் இல்லாமல் ஒரே ஒரு சிறிய மாற்றத்தை செய்தது பலனை கொடுத்தது. கடைசி நேரத்தில் ஃபைன் லெக் ஃபீல்டரை சற்று பின்னுக்கு தள்ளினோம். அந்த ஆலோசனை எங்களுக்கு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துள்ளது. இதன் மூலம் அடுத்த போட்டிகளையும் எதிர்கொள்வதற்கு எங்களுக்கு பெரிய நம்பிக்கை கொடுத்துள்ளது என ஷிகர் தவான் கூறியுள்ளார். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.